ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தம்பி ஒய்ஃப் வந்திருந்தப்போ நாங்களாம் வந்து டெய்லி ஒவ்வொரு நாள் வந்து அவுட்டிங் போனோன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து சென்டர் ஸ்கொயர் மால் போயிருந்தவங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் அந்த மரைன் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்புனோம். அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் பிரியாணி இந்த கடையை நம்ம இன்னும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஆல்ரெடி தொப்பி வாப்பா பிரியாணி கடைக்கு போயிருக்கோம், அங்கே வந்து நல்லாயிருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ண இடத்துல இதுக்கு ட்ரை பண்ணிட்டு நம்ம ஆசிஃப் பிரியாணியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு போயிருந்தோங்க. லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி பிளானு. இப்போ அந்த மெனு கார்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து பிரியாணி, அப்புறம் வந்து அதாவது எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன்லே இன்னொரு ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸ்டார்டர்ஸ் வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து சைடிஷ் வந்து ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் வந்து மட்டனில் வந்து ஒரு கிரேவி மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இந்த ஹோட்டலில் எப்படி அப்படின்னம்னா, நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோட்டலில் என்னென்னா, ஸ்டார்டர்ஸ் ஃபஸ்ட்டு சூப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் இந்த சைடிஷ் இதெல்லாம் வைக்கணும்ல, இவங்க அப்படியே உல்ட்டாவாக மாற்றி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபிங்கரை வச்சாங்க, அப்புறம் ஒவ்வொன்றா தனித்தனியாக கொண்டு வந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரியாணி எல்லாமே வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இருந்துச்சு, குழந்தைங்களால சாப்பிடவே முடியல. அதனால நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பிரெட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்வீட்டு டெசர்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுவுமே குழந்தைங்க சாப்பிடல, அப்புறம் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டு வந்தோங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் லஞ்ச் முடித்தோங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வாட்டர் மெட்ரோன்னு சொல்லிட்டு, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன். ஆல்ரெடி வந்து மரைன் டிரைவ் போயிருக்கோம் அப்பா அம்மா வந்திருந்த சமயத்தெலாம். அப்போல்லாம் பார்த்தோம்னா முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம அந்த தண்ணியிலே வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து வாட்டர் மெட்ரோன்னு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஒரு டிக்கெட் பார்த்தோன்னா 20 ரூபா தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போவோம் அந்த மாதிரி ஏசியில் போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோவாக உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். வாட்டர் மெட்ரோவில் அது வந்தோம். அது வந்துட்டு அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, வைப்பின் பீச்லேருந்து ஃபோர்ட் கொச்சி பீச் போகிறதுக்கு வந்து ஜங்காருன்னு சொல்லிட்டு ஒரு போட் மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குங்க. அது எப்படின்னா, நம்ம நிறைய பர்சன்ஸும் ஏறலாம், அதே மாதிரி வந்து காரு பைக்கு இந்த மாதிரி வண்டிங்களும் ஏறும். இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து படத்தில் கூட பார்த்ததில்லை, இதை நான் நேரில் பார்க்குறேன். அதுலேயும் நாங்கள் போனோங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ட்ராவல், அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அதாவது மனுஷங்களை மட்டும் கிடையாது, நம்ம வண்டியிலேருந்து எல்லாமே நம்ம போனோம். அது வந்து ஒரு டிக்கெட் 3 ரூபா தான். அது கூட நான் வீடியோவில் நான் வந்து அதெல்லாம் காமிச்சிருக்கேன், பாருங்கள். அங்கே போயிட்டு நாங்கள் பக்கத்தில் வந்து அந்த ஃபோர்ட் கொச்சி பீச்சுக்கு போயிட்டு குழந்தைங்கள்லாம் அந்த மணலில் வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. அதுதான் நான் இப்போ வீடியோவாக பின்னாடி எல்லாம் வரும். இப்போ நான் வந்து ஒன்லி பிக்சர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிவிங்க. நான் வீடியோ எண்டில் நான் வந்து பேசுகிறேன், ஓகேவா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வந்து போடு மித்ரா. ஏய் மித்ரா, இங்கிட்டு வாடி, ஏன் உனக்கு இதாக தெரியுது? இங்கிட்டு வா, இங்கிட்டு வந்து ரெண்டே ரெண்டு கூட அவளுக்கு ஒவ்வொன்னு கூட எல்லாத்துக்கும் ஆளுக்கும் ஒவ்வொன்னு கொடுத்து எல்லாரும் சேர்ந்தாப்புல போடுங்க. ஒவ்வொன்னு அப்ப கேப்ப பிள்ளைங்களுக்கு இங்கிட்டு வாங்கடி வெளிச்சத்துல, அப்பதான் நல்லா இருக்கும். மித்ரா இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு இங்கிட்டு வந்து இங்கிட்டு வா. ஆதிரா மேகா, இப்படி திரும்பி வடிங்கடி, இப்படி வடிய, வேகமா போனோம். ஏய் சூப்பர், இங்கிட்டு வந்து போடு மித்ரா, இங்கிட்டு வந்து போடு மேகா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. அப்பா வச்சிருக்கீங்க கொட்டிட்டு, அத பண்ணிட்டு அவன்
பொட்டு வெடி இருக்கு தெரியுமா, மருந்து உள்ள வச்சிருப்பாங்க. முன்னாடி வெங்காய வெடி வெடிச்சிருந்தா நீங்க ஹாய் சொல்லு. மித்ரா மித்ரா ஹாய் சொல்லு. இங்க வா, அத்தை கூட சேர்ந்து வா. நாங்க வந்தப்ப இது வரைக்கும் கியூ நின்னுச்சு. ஒரு வாட்டி லீவ் டேஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல தான் இந்த மாதிரி டைம் தான் வந்தோம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? நாங்க வந்தது ஞாயிற்றுக்கிழமை. போ 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 வா வா வா. தெரியலையே, முன்னாடிலாம் இது ஆன்ல இருக்கும். அங்க எப்படி இதாகுதுங்கிறதுலாம் அதான். இந்த பாருங்க, இப்ப வந்து உட்காருங்க எல்லாம். இங்க உட்காரு, இங்க உட்காரு மேகி. இங்க உட்காருங்க எல்லாம், இங்க உட்காரு. அத்தை கூட போய் உட்காரு. ஆதி ஒரு கும்பல் வந்துருவாங்க. அப்ப ஆதிரா ஆதிரா ஆதிமா இங்க வந்து உட்காரு. காமி டிக்கெட்டா? ஆதிரா ஒண்ணுமே தெரியல. அவ மித்ரா அந்த உட்காருமா? மீன் வர
திரும்பி திரும்பி ரிட்டர்ன் வர்ற இடம் இருக்கானே அங்க அப்படியே தண்ணி ஹாய் சொல்ல அங்க பாரு அங்க பாரு அத்தை பாரு அத்தை போட்டோ பாரு போட்டோ இங்க பாரு இங்க பாரு ஆதி அங்க பாரு தண்ணி பாருறா ஆதிமா அங்க பாரு வாட்டர் Attention, please. The next terminal gate is Wiping. தயவாய் ஸ்ருதிக்கிட வரான் போகுதுன்னு வைப்பிங் என்னவா ஏதாச்சும் பிஸ்கட் எடுக்கும் அப்படியே இருக்கும் மேல தூக்கி விட்டு வச்சுக்காங்க அப்படியே கீழே போய் சொல்ல யாருக்காக பாத்துட்டா ஏறி நிக்கிறத போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்களா அத்தைய பாரு ஆதி ஆதி மரம் எப்படி அங்க அவ்வளவு பெஸ்ட் இருக்குது அங்க பாரு அங்க பாரு பேர்ட் பாரு அங்க மேகா அங்க பாரு பறவை பாரு மேகா என்ன கிராம அது தண்ணீர்ல வா எப்படி அப்படி மேல பறக்குது ஒரு தமிழ்ல நான் வந்து படிச்சிருக்கேன் கடற்கொள்ளை புறான்னு ஒண்ணு இருக்கிறாம் அது வந்து ஒரு கடலையே வந்து ஃபுல்லா தாண்ட வரைக்கும் அது வந்து கீழே அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டே இருக்குமா அங்க பாரு அங்க பாரு அங்க போ தண்ணி குளார போறோம்டா இங்க ஒரு மித்ரா கையெடு 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 மித்ரா அங்க பேர்ட் பறக்கிறத பாரு அதிகரித்து
The boat has entered by this. இறங்க போறோமா? ஏ செருப்பு எல்லாம் போடுங்க, அதுல செருப்பு நம்ம இப்ப லைன்ல நின்ன மாதிரி இங்க எல்லாம் நிக்கிறாங்க. இது என்ன ராம்? ஓ அதி நான் வேற பாட்டு அறுத்து கலாம். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. எப்படி இத்தனை காரெல்லாம் தாங்கிட்டு வருதுப்பா? இங்க என்ன நூலை கட்டி என்ன பண்றாங்க? அஞ்சு டிக்கெட்டா எடுத்துரு, அதனால போய் தொலைங்கடா. பறந்த பிள்ளைக்கு கூட எடுத்துடலாம் 3 ரூபா. காருக்குலாம் அப்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்ற? கங்காருவா, ஜங்காரு, போர்ட்டு கொச்சி டு வைப்பின். இது மட்டும்தான் போகும் போல. நம்ம இப்ப வைப்பின்ல இருக்கோம், கொச்சிக்கு போறோம். போங்க போங்க, டக்குன்னு போ. அங்கெல்லாம் போயிட்டாங்க. இங்க வாங்கிட்டு வந்து உட்காருறியா? உட்காருங்கன்னு நான் அங்க இருந்தே சொன்னேன். எங்க போற மித்ரா? அஞ்சு நிமிஷம் தான் ஆகுமாரா? உட்கார் அப்படியே.
இங்கே இங்கே வாடா மேகா, இங்கிட்டு வந்து இது பண்ண. நல்ல பபுள் வருதுல்ல, ஒவ்வொன்றும் வாங்கினோம்னா வராது. நீ ஊது, பிள்ளைங்க எல்லாம் வெடிக்கட்டும். நீ ஊது, அவ வெடிக்கட்டும். ஆதிரா இங்கிட்டு திரும்பி ஊது. இங்கிட்டு வாடா மேகா. இந்த வர வர வா வா வா, அப்படியே போலாம். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க, அங்க போய் விளையாடலாம். ஒரு இடத்துல உட்காந்து மித்ரா மித்ரா அவ கையில கொடு. திருப்பி திருப்பி பண்ண, திருப்பி பண்ண. இங்க பாரு, இங்க பாரு பண்ண. சரி வா 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 போலாம், அப்பா திட்டுவாரு. இது இவங்க மாவு புளிக்கிறதுக்கு வரும், நம்ம மாவுக்கு வராது. தொடக்கூடாது. உங்க மாவுக்கு வருது, எங்க மாவுக்கு வரமாட்டேங்குது. கழட்டி வைக்கலாம்ல மித்ரா. இங்கே கூட, இங்கே கூட. நான் வர்றப்பே வந்து வாங்கலாம். என்னடா ஐ சூப்பர். சரி சரி. ஆ இவ நிறைய வாட்டி விளையாண்டு நான் வீடியோல பாத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு போய் விளையாண்டு பெரிய பெரிய வாளி எடுத்துக்கோ. இல்ல வேணாம் லட்சுமி. ஆஹா, வயிறு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. செம்ம நிறைய சாப்பிட்டேன். பிரெட் அல்வா வேற சாப்பிட்டேனா. மேகி என்னாராமா, அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் சொன்னே, என்னது கடலை பார்த்துட்டு கடலை போடுறதுனா என்ன வாயில போடுறதா? போட்டு கடலை ரெண்டாயிடுச்சு. அங்கனே கழுவி விட்டுட்டு வா. ஏய் ஏய் ஏய், மணல் நைஸா இருக்கு பாரு. மேகி மேகி மேகி, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருங்க எல்லாம், இங்க பாரு. ஏய்
மித்ரா, ராம், ஒரு போட்டோகிராஃபர் உங்க குடும்பத்துக்குலாம் வந்தானா பைத்தியம் ஆயிரும். ஒருத்தி திரும்ப ஒருத்தி திரும்பறதில்ல. வீடியோவா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் மெட்ரோ அது வந்து 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்காரு அப்படிங்கிற ஒரு போட் போனால் அது வந்து பர் பர்சனுக்கு வந்து 3 ரூபீஸ் தான். அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அகைன் திருப்பி அதே மாதிரியே நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரணும். அந்த ஃபோர்ட் கொச்சி பீச்லேருந்து அந்த ஜங்காரு அதில் வந்து 3 ரூபா டிக்கெட் இது பண்ணி நாங்கள் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வாட்டர் மெட்ரோ அதில் வந்தோம். அதுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட்டு. அந்த இதில் வந்து நான் அவ்வளோக்கா வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா நாங்கள் திருப்பி லேட் நைட்டில், அதாவது லேட் நைட்டில் ஒரு 7 மணி 7:30 ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு வந்து அந்த மெட்ரோவில் வந்து இடம் கிடைக்காம ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தோம். அதனால நான் அதில் வந்து வீடியோ எடுக்கல. வாட்டர் மெட்ரோலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே வந்து ஆட்டோவில் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த மரேன் ரவி போகிற இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த குலுக்கி சர்பத்துன்னு சொல்லி நிறைய விற்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன் அப்பா அம்மா வந்து இந்த சமயத்தில். அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த கண்ணாடியெல்லாம் வந்து இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் வந்து மேலே தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் இது வந்து ஷார்ட்ஸில் வந்து கிளியராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த கண்ணாடிலாம் வந்து உடையாமல் அவங்க வந்து அழகாக இது பண்ணுவாங்க. அது மாதிரி நான் ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து குலுக்கி பூஸ்ட் ஏதோ டேஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த வாட்டி வந்து அந்த பச்சை மாங்காய், அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் வந்து ஆரஞ்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு 3 ஃப்ளேவர் நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுவோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னர் வந்து வெளியில் வந்து கடையில் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அன்றைய டே வந்து சூப்பராக போணுச்சு. இந்த இது நீங்கள் வந்து நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து
கேரளாவுக்கு வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னோம்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் மெட்ரோ வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய போட்டில் போவாங்க பார்த்தீங்களா, முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் 250 ரூபா அந்த மாதிரி போகிறது வந்து கொஞ்சம் வந்து யாரும் வர்றதில்லையா அதில் பாருங்களேன். ஏன் கேட்டோம்னா, இது வந்து 20 ரூபா டிக்கெட்டுக்கே நமக்கு வந்து சூப்பராக ஏசி போட்டு நல்லா பக்காவாக நல்லா அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அதுக்கு வந்து போவாங்க? அதுக்காக நீங்கள் வந்து கேரளா வந்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் ஓகேங்களா. அந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே கேரளாவுக்கு வரவங்க கண்டிப்பாக இதுக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த குலுக்கி சர்பத்னு சொல்லி இங்கே விற்பாங்க, நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். அந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து அந்த உப்பு தண்ணி ஊற்றி அந்த பச்சை மாங்காய் அந்த பைனாப்பிள் அதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாட்டிலில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை வந்து ஏதோ அரைச்சி அதில் வந்து நிறைய அந்த சப்ஜா சீட்ஸ்லாம் சொல்லுவாங்களா அதை போட்டு நமக்கு அது எப்படி இருக்கும்னா, ஒரு இனிப்பு ஃப்ளேவர் புளிப்பு ஃப்ளேவர் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.